வணக்கம் அன்பர்களே, இந்த தவக்காலத்திலே கொழும்பு புனித ஜோசப் வாஸ் மன்றம் பலவிதமான குருக்களோடும் பலவிதமான நண்பர்களோடும் சேர்ந்து இந்த தவக்காலத்திலே பலவிதமான தியானங்களை தினசரி செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்காக விசேஷமாக யூடிவி நிறுவனம் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றது. இன்று நாங்கள் இந்த கலந்துரையாடலை நடாத்தியிருப்பது அருட்தந்தை உதயதாஸ் அவர்களோடு. வணக்கம் அருட்தந்தை அவர்களே. வணக்கம் ஃபாதர். அருட்தந்தை அவர்கள் நீண்ட காலமாக ரோமில் படித்துவிட்டு விசேஷமாக பைபிளை பற்றி திரு விவிலியத்தை பற்றி ஆழமாக படித்துவிட்டு வந்திருக்கிறார். ஆகவே அருட்தந்தை அவர்களே, நாங்கள் சின்னதாக கேள்வி கேட்குறோம். எங்களுடைய மக்கள் கேட்கும் கேள்விகளைத்தான். விவிலியத்திலே பலவிதமான குழப்பங்கள் உண்டு. ஆகவே சின்ன சின்ன மக்கள் கேட்குற சின்ன சின்ன கேள்விகளைத்தான் நான் உங்களிடம் கேட்கப் போகிறேன். அதுக்கு பதிலை நாங்கள் பெருசாக எதிர்பார்க்குறோம். கடவுள் ஆரம்பத்தில் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கிறாரு. அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள்னு சொல்லப்படுது, காயின் ஆபேல். இந்த காயின் ஆபேலை கொலை செய்கிறார். அப்பொழுது மிஞ்சுவது காயின் மட்டும்தான். அப்படி என்று சொன்னால் அவர் யாரை திருமணம் முடித்தது? இந்த கேள்வியை பலர் கேட்பது உண்டு. என் யாரை திருமணம் முடித்தது? உண்மைதான் ஃபாதர். இப்போ என்னென்று கேட்டிங்கன்னா, இப்போ இந்த தொடக்க நூல், இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி தொடக்க நூலில் ஆரம்ப கட்டம். அப்போ முதலாம் அதிகாரத்திலிருந்து 11 வரைக்கும் நாங்கள் சொல்கிறது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் சம்பந்தமான விடயங்கள் என்று சொல்லி. ஆமாம். அப்போ இதை வந்து உண்மையிலேயே விவிலிய எழுத்தாளர்கள் எப்போ எழுதுகிறாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பெற்று பாலும் தேனும் பொழிகின்ற அந்த கானான் தேசத்துக்கு வந்து அவர்கள் ஆலயம் கட்டி அரசு உரிமையோடு இருக்கும் பொழுது தான் அவர்கள் அதெல்லாத்தையும் பின்னோக்கி பார்க்கிறார்கள். இப்படியான ஒரு விடுதலையை தந்த கடவுள், நம்மை படைத்த கடவுள், இந்த உலகத்தை படைத்த கடவுள், இவ்வாறாகத்தான் போகிறாங்க. அப்போ அந்த ரீதியில் அவங்க பார்க்குறாங்க, ஆதாம் ஏவாள் என்று ஆதி பெற்றோர். அப்போ அவர்கள் ஊடாக இந்த இரு மகன்கள். அப்போ நாங்கள் பார்க்குறோம், இந்த விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், இந்த மக்கள் இனங்களுக்கு இடையில் இருக்கிற அந்த போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவைத்தான் இந்த காயினும் ஆபேலுக்கும் இடையில் இருந்த அந்த போட்டி, அவர்களுடைய அந்த பொறாமை, அதனால அந்த காயின் ஆபேலை கொன்றது. அப்போ இது போன்ற விடயங்களை பற்றி அவர்கள் அங்கே ஒரு வரலாற்று ரீதியான உண்மையை தருவதை விட அங்கே அவர்கள் தர முற்படுவது அவர்களுடைய அந்த இறையியல் ரீதியான கண்ணோட்டத்திலே இப்போ நடக்கிற பிரச்சனைகளை அவர்கள் கருத்தியல்பாக பார்க்கின்ற ஒரு முறை. ஆகவே நாங்கள் இப்போ ஒரு வசன அடிப்படையில், இரண்டு பேர் இருந்தாங்க, ஒரு ஆள் இறந்துட்டார், அப்போ ஆகவே இவங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்க இல்லை, ஆகவே யாரை இவர் திருமணம் முடித்திருப்பார் என்று கேட்கிறது அவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி என்று. அது ஒரு சரித்திர புத்தகத்தில் கேட்குற மாதிரி ஒரு கேள்வி. அது இது சரித்திர புத்தகம் இல்லை. அவங்க எழுதும் பொழுதும், இந்த விஷயத்தை எழுதும் பொழுதும் இவங்களுக்கு தேவை இருக்குல்ல, யார் யாரை கல்யாணம் கட்டுறன்ற ஐடியா. ஃபாதர் சொன்னது போல் அவங்களுக்குள்ள இருந்த போட்டி, அதாவது கடைசியாக ஆதாமேவால் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அம்மா ஒரு அப்பா, இந்த இப்படியான கருத்துக்களை தான் அவங்க சொல்ல வர. அதை தவிர மற்றபடி நாங்கள் எதிர்பார்க்குற இந்த சரித்திர கண்ணோட்டத்தில் எல்லாம் பார்த்து கொண்டு எழுதின புத்தகம் இல்லை. நீங்கள் சொன்ன பதிலுக்கு பிறகு எனக்கு கேள்வி, இப்படியான சின்ன சின்ன கேள்விகள் கேட்க இயலாது. இருந்தாலும் நான் கேட்குறேன், இதெல்லாம் மக்களுடைய கேள்வியான படிகளை தான் கேட்குறேன். இப்போ கடவுள் ஆதாமேவாலையும் படைக்கிறாரு, அவங்களுக்கு அந்த நல்லது கெட்டது தெரிஞ்ச அந்த மரத்தில் கனியை சாப்பிட வேணாம்னு சொன்னார். அவங்க சாப்பிட்டாங்க. ஆனால் கடவுளுக்கு தெரியும் தானே இவங்க சாப்பிடுவாங்க. தெரிஞ்சும் ஏன் அப்படியான ஒரு அது என்னத்தை ஒரு ஒரு அது பரீட்சையா ஏன் அப்படி செய்தார்? அவருக்கு தெரியும், அவர் கடவுளுக்கு தெரியும் இது நடக்கும் என்று. அப்போ நடக்கும்னு தெரிஞ்சு அவர் செட் பண்ணினா அவர் ஒரு ஏதோ கேள்வி கூறியிருக்க. நீங்கள் அதை பற்றி நினைக்கிறீங்க? இப்போ உண்மையிலேயே அங்கே வந்து ஒரு ஆழமான, உதாரணமாக மனிதர் என்று சொல்லும்போது கடவுள் வந்து மனிதரை தன்னுடைய சாயலையும் பாவனையும் படைத்தார் என்று நாங்கள் சொல்லுவோம்.
அப்போ இந்த சாயலும் பாவனையும் என்று சொல்கிறது நம்முடைய இந்த முகவெட்டன் இல்லை, அது வந்து உண்மையிலேயே ஒரு உள்ளார்ந்த அந்த ஆன்மீக தன்மைகள், இந்த டிரான்சண்டன்ட் குவாலிட்டிஸ் என்று சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆன்மீக பண்புகள் என்று பார்த்தோம்னு சொன்னால், மனிதனுக்கு இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேட விதமான பண்புகள் தான், ஒன்று வந்து சுதந்திரம், மற்றது வந்து அவனுக்குள்ள அறிவு, ரீசன், இன்டெலெக்ட், வில். அப்போ இதனால தான் மனிதன் எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் பார்க்குறோம், அவன் தெரியாமல் ஒரு ஆக்சிடெண்ட்டாக செய்தால் அது வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் மேன் என்று சொல்லுவோம். அதாவது ஆக்சிடெண்டாக நடந்தது, அவனுக்கு அது அவன் உணர்ந்து அவன் அதை தெரிந்து கொண்டு நடத்திய விஷயம் இல்லை, அது தானாக நடந்த ஒரு விஷயம் என்று சொல்லலாம், அவன் விரும்பி செய்த விஷயம் என்று இல்லை. ஆனால் சில விடயங்கள் இருக்குது ஹியூமன் ஆக்ட், அதாவது அவனுடைய செயல்பாடு, அவன் விரும்பி தெரிந்து செய்கிற செயற்பாடுகள். அப்போ இதுக்கு இந்த பண்பு வந்து கடவுள் மனிதனுக்கு கொடுத்துருக்கிற விசேட பண்புகள். இது மற்ற விலங்குகளுக்கெல்லாம் இல்லை, மற்ற விலங்குகளெல்லாம் நாங்கள் சொல்கிறது இன்ஸ்டிங், அதாவது அதுகளுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு, அது தானாகவே அது சாப்பாட்டை நோக்கி போகும், அது தன்னுடைய இயற்கையான விஷயங்களை செய்யும், அது தன்னுடைய பரம்பரையை பெருக்கும். ஆனால் மனிதன் வந்து எப்பயுமே இந்த அறிவு பூர்வமாகவும் அவன் அந்த தெரிவு செய்கிற அந்த சுதந்திரத்தினூடாகவும் மனிதனுக்கு அந்த பண்பு இருக்கிறதால அந்த கருத்தை தான் இந்த விவிலிய அறிஞர்கள் சொல்ல வராங்க, மனிதனுக்கு கடவுள் இந்த பண்புகளை கொடுத்தார். ஆகவே இந்த பண்புகளை கொடுத்த கடவுள் அவருக்கு தெரியும் தான், ஏனென்றால் அவர் வந்து எல்லாம் தெரிந்தவர் தானே, அப்போ அவருக்கு தெரியும். என்றாலும் சிலவில் நீங்கள் பார்க்கலாம் ஃபாதர், சிலவில் நம்மளோட வீடுகளில் தானே பெற்றோருக்கு தெரியும் பிள்ளைகள் பிள்ளை செய்வாங்கண்டு, ஆனால் சில வீடு அந்த பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுப்பாங்க, சில விடயங்களை எடுத்து கொடுப்பாங்க, சில வேளை அவங்க பிள்ளையாகக்கூடிய சில பொருட்களை தன்னும் அவங்க வாங்கி கொடுக்குற சந்தர்ப்பங்கள் இருக்குது, சில வேளை பிள்ளைகள் அதை நல்லா பயன்படுத்துகிற சந்தர்ப்பம் இருக்குது, சில வேளை அதை கூடாத விதமாக பயன்படுத்தி அவங்க அவங்களோட வாழ்க்கையை துளைச்சி கொள்கிற சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதே வழியில் இந்த கடவுள் அவங்களுக்கு இந்த கட்டளையை கொடுக்குறார் என்னென்னு சொன்னால், இந்த மனிதன் தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இந்த கட்டளையை, அதாவது இந்த அன்பு கட்டளையை, கடவுள் கொடுத்த இந்த கட்டளை தன்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியம் என்று தெரிந்து அவன் அதை ஒழுக வேணும் என்றதான் கடவுளுடைய அந்த ஒரு திட்டம். ஆனால் அந்த இதில் மனிதன் உண்மையிலேயே ஃபெயில் ஆகிறான். ஆமாம். அப்போ அதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உண்மையிலேயே இப்போ அதுவும் ஒரு சிந்தனை, அதாவது இறையியல் ரீதியான சிந்தனையாகத்தான். ஏன்டா இப்போ பிளவிட்ட மனிதன், எங்கேயும் பார்த்தாலும் சில பிழைகள், கஷ்டங்கள், துன்பங்கள். அப்போ மனிதனுடைய இந்த பிழையால் ஏற்பட்ட பல பிரச்சனைகளை இந்த உண்மையிலேயே விவிலிய ஆசிரியர் பார்க்கிறார். அப்போ அதுக்கு அவர் பார்க்கிறார், இப்போ இது உண்மையிலேயே மனிதன் தெரிந்தும் சில வேளை பிளவிடுகிறான், அவனுக்கு இந்த 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 பிழையான விடயத்தை செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனாலும் அவன் செய்கிறான். அப்போ அதுக்கு தான் அவர் அந்த கதைக்கு போகிறாரு. இப்போ கடவுள் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த போதும் மனிதன் தன்னுடைய இந்த குணாதிசயத்தை, இந்த இயல்பை அவன் சரியாக பயன்படுத்தி கொள்ள இல்லை, தன்னுடைய சுதந்திரத்தை பிழையாக பயன்படுத்தி கொண்டான். இப்போ சுதந்திரம்னு சொல்லும்போது நாங்கள் வந்து நினைச்சதெல்லாம் செய்கிறது இல்லையே, சுதந்திரம் ஒரு பொறுப்புணர்வு, பொறுப்பு. அதே மாதிரி மற்றவங்களையும் கருத்தில் கொண்டு, உதாரணமாக கணவன் மனைவியின் இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் சுதந்திரம் இருக்குது, ஆனால் அது தான் தோன்றித்தனமான சுதந்திரம் கிடையாது, ஒருவரை ஒருவர் மதித்து வாழுகின்ற சுதந்திரம். அப்போ அதைத்தான் உண்மையிலேயே கடவுள் மனிதனுக்குள்ளே அதை பயிற்றுவிக்கிறார். மனிதன் அதை பழக வேணும், அந்த சுதந்திரத்தில் அவன் வாழ வேணும், வளர வேணும். அப்போ அந்த டெஸ்டில் மனிதன் தவறு விடுகிறான். அப்போ ஆகவே கடவுளுக்கு தெரியும், தெரிந்தாலும் மனிதனை பழக்குவதற்கு மனிதன் பெரிய பெரிய விஷயம் அது. நன்மை தீமை அறியும் மரம் அந்த மரத்தின் கனி, அதை மேபி அந்த நேரத்தில் சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கலாம். உண்மைதான், அதை சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கு. இப்போ தவக்காலத்தில் நாங்கள் சாப்பிட்றோம் இல்லை, தவக்காலத்தை தாண்டது அது மாதிரி காலம் ஆய்ந்திருக்கலாம். சில வேளை இப்போ நாங்கள் பார்க்குற இந்த சின்ன பிள்ளைக்கு கத்தி பெற்றோர் கொடுக்க மாட்டாங்க, அதுக்காக வேண்டி பெரிய பிள்ளை ஆகின பிறகும் கத்தி கொடுக்க மாட்டாங்கட்டு இல்லை தானே, எந்த பிள்ளைக்கு தெரியும் இந்த கத்தி எப்படி பயன்படுத்துறமா. இப்போ இவங்க சாப்பிட்டுட்டாங்க, சாப்பிட்டாப்புல அது ஒரு பாவமாக மாறுது, ஆகவே இவங்களை விரட்டி விடுறாங்க, அந்த தோட்டத்திலிருந்து விரட்டி விடுறாங்க. அந்த தோட்டத்தில் ரெண்டு காவலரை வைக்கிறார், தேவ தூதர்களை வைக்கிறார் கடவுள். அப்பொழுது அந்த ஆரம்ப புத்தகத்தில் சொல்லப்படுகின்றது, மேலும் இவர்களை இப்படி விட்டா கடவுள் சொல்கிறாரு, இவங்க வாழ்வின் மரத்திலும் கை வைக்கலாம். அப்போ இன்னொரு மரம் இருக்குது,
இந்த மரத்தில் சாப்பிட வேணாம்னு கடவுள் மட்டும் சொன்னதுக்குன்னு இன்னொரு மரம் இருக்குது, அது வாழ்வின் மரம். இது நன்மை தீமை அறியும் மரம். இப்போ நன்மை தீமை அறியும் மரத்தில் சாப்பிட்டாங்க, வாழ்வின் மரத்திலும் கை வைப்பாங்க. அப்போ வாழ்வின் மரத்தில் கை வச்சதுக்கு அது சாப்பிடலாம், அது சாப்பிட வேணாம்னு சொல்லலை. ஆனால் இப்போ அதை சாப்பிட்டா என்ன நடக்கும், இவங்க பாவி ஆகிட்டாங்க. பாவி சதாகாலத்துக்கும் வாழ்வான் பாவியாக, அப்போ அது ஒரு பெரிய வினை அவனுக்கு, அவன் சாப்பிடக்கூடாது இப்போ. ஆகவே தான் கடவுள் ஆதாமையும் மேவாலையும் அந்த தோட்டத்திலிருந்து விரட்டி விட்டு காவலர்களை வைக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது நாங்கள் பார்க்குறோம், இந்த வாழ்வின் மரம் இயேசு சிலுவை. இந்த மரம் சிலுவை, இந்த சிலுவையில் தொங்கியது அந்த கனி ஆண்டவர் இயேசு. என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான், வாழ்வின் மரம். ஆகவே நாங்கள் அழகான ஒரு கனெக்ஷனை காண்கிறோம். இந்த பாவி மீட்கப்படுவது அந்த வாழ்வின் மரத்தால் தான். மீட்கப்பட்டு அவன் சதாகாலத்துக்கும் வாழ்கிறான். என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான், வானத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று சொல்லி அழகாக இந்த முதல் புத்தகத்துக்கும் நற்செய்தியில் அந்த ஆண்டவருடைய உடலை பற்றி உணவை பற்றி சொல்லப்படுற அந்த அந்த விஷயத்திலும் நாங்கள் பார்க்குறோம், ஒரு அழகான தொடர்பையும் பார்க்குறோம். ஆகவே ஃபாதர், இந்த கருத்தை உங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஃபாதர்? இப்போ உண்மையிலேயே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த முதல் புத்தகம் அதாவது இந்த திரு விவிலியம் என்று சொல்லும்போது அது வந்து ஒரு ஒரு அதை 74 புத்தகங்கள், சில பேர் 73 சொல்லுவாங்க, எரேமியா பாருக்கோண்டா சேர்த்து, பட் இந்த 74 புத்தகமும் ஒரே புத்தகமாகத்தான் நமக்கு தரப்படுகிறது. அப்போ இந்த தொடக்க நூலும் இந்த இறுதி நூல் நாங்கள் பார்த்தோம்னா திருவழிபாடு என்று சொல்லுவோம். இப்போ இதுலேயும் 22 அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கடைசி பகுதியில் வாழ்வின் மரங்கள் என்று பேசப்படுகிறது. அதாவது புதிய விண்ணகம், புதிய மண்ணகம். இங்கே ஆண்டவர் ஜேசு புதிய ஒரு செம்மறியாடாக, கடவுளுடைய செம்மறி புருவையாக இருக்கிறார், கடவுளுடைய சிம்மாசனத்தில் இருக்கிறார். அவர் மூலமாக இந்த இறந்த, அதாவது இந்த மார்ட்டர்ஸ், இந்த மறைக்காக தங்களுடைய உயிரை கொடுத்த இந்த மறை சாட்சிகள், என்றும் வாழ்பவர்களாக, வாழும் நீரை பருகுபவர்களாக அங்கே காட்டப்படுகிறது. ஆகவே அவர்கள் என்றும் வாழுகிறார்கள். யாரால? நீங்க சொன்ன மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால, இந்த கனியினால, இந்த சிலுவை மரத்தின், அதாவது வாழ்வின் மரத்தின் ஊடாக கிடைக்க பெற்ற இந்த நிலையான, முழுமையான, நீடித்த, நிலையான வாழ்வினூடாக. அப்ப இப்படி வரும்போது அவங்க சொல்றாங்க, அங்க வந்து இரு பக்கமும் என்றும் கனி தரக்கூடிய வாழ்வின் மரங்கள் நிறைய இருந்தது என்றும் அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் ஜேசுவின் ஊடாக இறந்தாலும் உண்மையான நம்பிக்கையோடு, அவரோடு கொண்ட அந்த நம்பிக்கை உறவில் இறந்தவர்கள் கூட என்றும் வாழ்பவர்களாகத்தான் அங்கே காட்டப்படுகிறது. ஆகவே பாவிகள் மீட்கப்பட்டு புதிய மீட்படைந்த மனிதர்களாகத்தான் அவர்கள் சதாகாலமும் வாழும் மனிதர்களாக மாறுகிறார்கள். அப்போ நீங்கள் சொன்ன கருத்தை உண்மையிலேயே திரு விவிலியத்தில், இந்த புதிய ஏற்பாட்டில், அந்த தொடக்க நூலில் இருக்கக்கூடிய பல விடயங்கள் திரும்பவும் எடுக்கப்பட்டு, அதாவது புதிய விண்ணகம், புதிய மண்ணகம் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய முதல் விண்ணகம் மண்ணகம் படைப்பு இங்கே ஒரு புதிய படைப்பாக மாறுகிறது. அங்கே ஆதி மனிதன் ஆதாம் தவறிழைத்தான், இங்கே புதிய ஆதாம் ஜேசு தவறை போக்கினார், தன்னுடைய கீழ்ப்படிவால், அவர் கீழ்ப்படிவால் சிலுவையிலே தொங்கி அவர் புது வாழ்வை அளித்தார். அந்த வாழ்வு விசுவாசிக்கும் நம்பிக்கையாளர் ஒவ்வொருவருக்கும் அந்த புது வாழ்வு ஒரு நீடித்த நிலையான வாழ்வாக மாறுகிறது. ஆகவே அந்த வாழ்க்கை இழந்த மனிதன் இங்கே வாழ்வு பெறுகிறான். அப்போ உண்மையிலேயே இந்த திருவிவிலியத்தில் இப்படியான வாழ்வின் கருத்துக்கள், இறந்தாலும் எப்படி வாழ்வது, நாங்கள் பாவம் செய்தாலும் எப்படி அந்த பாவத்திலிருந்து மீண்டு புதிய மனிதராக வாழ்வது, இது பற்றி பல விடயங்கள் திருவிவிலியத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். எப்பயுமே நம்முடைய கடவுள் புதிய சந்தர்ப்பம் அளிப்பவராக, பாவியை பாவத்திலே விழுத்துபவராக அல்ல, பாவத்திலிருந்து மீண்டு புதிய வாழ்வுக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அளிப்பவராகத்தான் திருவிவிலியம் காட்டுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்ளும் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை புதிதாக மாற்ற முடியும், எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும்.
அப்ப அவருடைய வாழ்வு மாறும்போது அவர் உண்மையிலேயே வாழ்வின் மரத்தின் கனியை உண்பவராக, அதனாலதான் அவர் இறந்தாலும் உண்மையிலேயே ஒரு நல்ல வாழ்வு வாழ்ந்து ஒரு மனிதர் இறந்தாலும் அவர் சதாகாலமும் பேசப்படுவார். அது மட்டும் இல்லை, அவருடைய அந்த அழியாத ஆன்மா கடவுளோடு ஒன்றித்து அவருடைய அரியணையின் முன் நிற்கிறது என்று சொல்லுவாங்க. அரியணையின் முன், அதனாலதான் நாங்கள் பார்க்குறோம் நம்மளுடைய புனிதர்கள், நாங்கள் புனிதர்களை கத்தோலிக்கிற ரீதியில் நாங்கள் புனிதர்களுக்கு அவங்களுக்குரிய மரியாதையை, அதே மாதிரி அவங்களுக்குரிய அவங்களிடம் அந்த பரந்து பேசுதலை கேட்கறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் என்றும் வாழ்பவர்கள், அவர்கள் கடவுளின் அரியணையின் முன்பாக வாழ்பவர்கள். அப்போ அந்த வாழ்க்கைக்கு காரணகர்த்தா ஜேசு, புதிய ஆதாம், அவர் வந்து நமக்கு நிலையான வாழ்வை தன்னுடைய கீழ்ப்படுதலூடாக தந்தார். ஆம் ஃபாதர், நாங்கள் அல்லேலூயா சனிக்கிழமை இரவு ஒரு பாஸ்கா புகழுரை பாடுவோம். அந்த பாஸ்கா புகழுரையில் சொல்லப்படுகின்றது, ஆதாமின் பாவம் மிக கொடூரமானது, அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக கடவுள் தன்னுடைய ஒரே மகனை பலி செலுத்த வேண்டிய ஒரு அளவுக்கு ஒரு பெரிய பாவமாக இருக்கின்றது. இருப்பினும் ஆதாமின் பாவம் ஒரு ஹாப்பி ஃபால்ட், ஒரு மேன்மையான பாவம். ஏனென்றா, ஆண்டவரே எங்களுக்கு பரிசாக கிடைத்தது. அந்த ஆண்டவர் மூலமாக ஆதாமையும் ஏவாளையும் கடவுள் படைக்கும் பொழுது கடவுள் நண்பர்களாக இருந்தார். ஆனால் மீட்பின் தன்னுடைய மகனை இந்த உலகத்துக்கு கொடுத்து எம்மை மீட்ட பொழுது நாங்கள் கடவுளின் பிள்ளைகளாக மாறினோம். ஆகவே அது சந்தோஷமான ஒரு பாவம், அது பாவம், ஆனாலும் அந்த பாவத்தின் விளைவாக ஒரு மாபெரும் எழுச்சி, முன்னேற்றம், ஒரு உயர்ப்பு, உயர்வு எங்களுக்கு வந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இப்படியான அருமையான இந்த கலந்துரையாடல் எங்களை கலந்து கொண்ட அருள் தந்தை உதயதாஸ் அடிகளாருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி ஃபாதர். ஃபாதர்.